எங்கள் வீட்டில் நம்ம சத்யாவோடய மாடி தோட்டம் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம கனகாமரம் பூ வந்து சின்ன செடியாக இருந்து இப்போ அந்த பூ வந்து மொட்டு வச்சு எனக்கு பூத்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ எனக்கு ஒரு 4 செடி இருக்குது. 4 செடியில் பூ வந்து நான் பாருங்கள் நிறைய பூ பறிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது. இந்த பூ மல்லிகை பிச்சு கூட வச்சு தொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய தழுவுகள் இப்போ தான் வருது. குட்டி குட்டி முட்டை இப்போ தான் நிறைய வைக்கிது. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பறிக்க மூச்சில் நான் விதைக்க போட்டிருக்கேன். இனி அடுத்தது அதிலருந்து உதிர்ந்து அதிலேருந்து விதை கீழே முளைச்சி செடி வைக்கும். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கத்திரிக்காய். கத்திரிக்காயும் இப்போ தான் நிறையா இப்போ தான் பூ பூத்துருக்கு. பூ பூத்து நிறைய நம்மட்டு நான் ஒரு காய் கிடைக்குது பாருங்கள். இது க்ரீன் கத்திரிக்காய், கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பாருங்க. நிறைய முட்டுகள் இப்போ தான் வருது, குட்டி குட்டி முட்டுகளாக. இதிலலாம் இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய். வெள்ளை கத்திரிக்காய் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஒன்று கிடக்குது. இதிலலாம் இப்போ தான் இந்த முட்டுக்கள் வருது. இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயே ஒரு 10-15 செடி நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் இப்போ தான் நிறையா முட்டுகள் வச்சுருக்கு. வருங்க குட்டி குட்டி முட்டை இப்போ தான் பூத்து இப்போ தான் சீசன் நிறைய வரும். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெங்காயம். வெங்காயம் நான் அப்படியே சும்மா தான் நம்ம கழிவுகளில் இருந்து காய்கறி கட் பண்ணிவிட்டு அல்ல கழிவு கலந்த வேஸ்டேஜ் தான் தண்ணி கீழே கொட்டினதுனால அந்த வேஸ்டேஜ் கழிவுகள். இதில் வந்து நிறையா வெங்காயம் இப்போ தான் முளைச்சிருக்கு, நல்லா க்ரோ வச்சுருக்கு, நல்லா வச்சுருந்துருக்கு நான் பார்த்தேன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து பெரிய வெங்காயம். இதுலேயும் மேலே உள்ள அந்த காம்பு கணம் இருக்குல்ல, அதை தான் நான் கிள்ளிட்டு வச்சுருந்தேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கட்டிங் தான், கட்டிங் மூலமாக வச்சா தான் நல்லா க்ரோத்து பாருங்கள். கீழே தான் வச்சு விட்ருக்கேன். நல்லா க்ரோத்து, நல்ல பெரிய செடியை எனக்கு புதினா நல்லா கிடச்சிருக்கு. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ரோஸ். எங்கள் வீட்டில் இப்போ அடுத்த 2-3 ரோஸ் புதுசாக நல்லா மொட்டுகள் வச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். எனக்கு பிடிச்ச கலர் இது வந்து. நிறைய பூக்கும், இப்போ நிறைய துளிர்கள்லாம் வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்ப்பீங்க. நல்லா துளிர் வந்திருக்கு, நிறைய மொட்டு இப்போ தான் கொண்டு வருது. இது இன்னொரு செடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சதுனால வாங்கி வச்சுருந்தோம், நல்லா வந்திருக்கு. அடுத்தது சம்பங்கி, எனக்கு பிடிச்சது. நான் அந்த கலங்கு மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தோம் பாருங்கள். நல்லா லீஃப் வந்திருக்கு. இனி இதை தனியாக தொட்டிக்கு மூவ் பண்ணிடுவோம்.